டக்கு டக்குன்னு வளர்ந்து கொண்டிருக்கிறது அஜித்தின் AK-57. நாள் நட்சத்திரம், கோல் கொல்சாரம் எல்லாத்தையும் பார்த்துதான் படத்தின் தலைப்பை அறிவிப்பார்கள். அது வரைக்கும் படத்தின் தலைப்பை மட்டுமல்ல ஒரு சின்ன துரும்பை கூட இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டார்கள். தப்பி தவறி வெளிவந்த ஒரு ஸ்டில் காஜல் அகர்வால் தன் செல்போன் மூலம் எடுத்து நாட்டுக்கு பரப்பியதுதான். ஆனால் அவர்கள் எதையும் சொல்லாவிட்டாலும் படம் சம்பந்தமான தகவல்கள் தால்பால் போட்டா அடைத்து வைக்க முடியும், அதுவாக கசிகிறது. அப்படி கசிந்த ஒரு விஷயம்தான் இப்போது பரபரப்பு. மகாதா படத்துல அர்ஜுன் வருவார்ல, அப்படி ஒரு வெயிட்டான ரோல் இருக்குதான் AK-57. அதற்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிமுகமான ஒரு இந்தி நடிகர் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு கிடைச்சா இந்தியிலும் படத்தை வெளியிடலாம் என்று நினைக்கிறாங்களாம். அதுவும் அபிஷேக் பச்சன் மாதிரி ஹீரோக்கள் கிடைச்சா ரசிகர்கள் பாடு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா கதைதான். நேரடியாக அபிஷேக் பச்சனிடமே கேட்டால் என்ன என்று நினைத்த படத்தின் இயக்குனர் சிவா இந்தி வரைக்கும் மோதி கொண்டிருக்கிறார். இவர் நினைப்பு சரியாக ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் அஜித் இந்திக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் புளிய மரத்தை சுற்றி வந்து சூடம் கொளுத்துங்கப்பா.